फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नम्बर पाकपो वीडियो नालावद मदते पता इनकी नम्बर पाकपो नालावद मदद कुंद वलर्ची एपी गर्भिणियों कंपा गर्भिणी सापड़ उन्व नम कटाय तवको इत मंडिपा और सबर की डटर गर्भिणी इंटकोसलकूड़ा एं पकं तूंगण इडद पकंधा तूंगणुमा अलग वलद पकंधा तूंगणुमा इले नार्मला इतना नम्बर रोम கேஷுவலா தூங்கலாமா இந்த மாதிரியான டவுட்லாம் இருக்கும் நிறைய பெண்களுக்கு வயிறு தெரியுமா தெரியாதா இந்த மாதத்துல இருந்தே வயிறு தெரியணுமா இந்த மாதிரிலாம் கூட நிறைய பெண்களுக்கு டவுட் இருக்கலாம் இத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீடைலா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் நானாவது மாசத்துல குழந்தையோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்குன்னு நாம பார்க்கலாம் இப்ப நானாவது மாதத்தை வந்து 14வது வாரத்துல இருந்து 17 வாரத்தை தான் நானாவது மாதம்னு சொல்லுவோம் இந்த நானாவது மாதத்துல குழந்தையோட weight நமக்கு எவ்வளவு இருக்கும்னா 93 கிராம்ல இருந்து 181 கிராம் வரைக்குமே நமக்கு குழந்தையோட weight வந்து இருக்கலாம் இந்த மாதத்துல வயிறு தெரியுமான்னு கேட்டா ஒரு சிலருக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியுமானா அது வந்து டவுட் தான் எல்லாருக்கும் தெரியணும்ங்கற அவசியமும் கிடையாது ஏன்னா குழந்தையோட weight ரொம்ப கம்மியா இருக்குிறதுனால வயிறு வந்து அதனால சரியாவே தெரியாதுங்க 5வது மாதத்துல இருந்து தான் நிறைய பெண்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதத்துல கருவோட முகங்கள் அதாவது நம்ம குழந்தையோட முகங்கள் எல்லாமே நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் கண் இமைகள் புருவங்கள் அது எல்லாமே வந்து இப்பவே வளர ஆரம்பிச்சிருக்கும் குழந்தைக்கு கை ரேகைகள் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கும் ஒரு சில குழந்தைங்க வந்து நல்லா அசைக்கவும் உதைக்கவும் நல்லா செய்யும் ஆனா நம்மளால உணர முடியாது ஆனா அது வந்து உள்ள வந்து நல்லா அசையவும் நல்லா உணரவும் நல்லாவே செய்யும் குழந்தைக்கு வந்து தோல்ல வந்து லணுக்கோன்னு சொல்வாங்க இது வந்து தோல் பகுதியை வந்து நல்லா மூடி இருக்கவும் செய்யும் காதுகள் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கும் இப்ப லைட்டான சத்தத்தை வந்து குழந்தையால கேட்க முடியும் ஆனா முழுமையா வந்து கேட்க முடியாது நார்மலா ஒரு குழந்தை வந்து உருவாகும் பொழுது கால் கை வந்து தனியா வளராது ஒரு வால் மாதிரி தான் முதல்ல வந்து உருவாகும் அந்த வால் வந்து இப்ப முட்டிலும் நல்லா மறைஞ்சு கால்கள் வந்து வளர ஆரம்பிக்கும் இது வந்து 4வது மாதத்துல 4வது மாதத்துல கர்ப்பிணிகளுக்கு வந்து என்ன மாதிரியான உடல்ல வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படும்னா நிறைய பெண்களுக்கு லைட்டா வயிறு தெரியிறதுனால இந்த மாதத்துல இருந்தே நம்ம இடது பக்கம் வந்து படுக்க ஆரம்பிச்சிரலாம் இடது பக்கமோ அல்லது வலது பக்கமோ இந்த இரண்டு பக்கமே நம்ம படுக்கலாம் ஆனா அதிக நேரம் வந்து இடது பக்கம் தான் படுக்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு நெஞ்சரிச்சல் இதுக்கு முன்னாடி 3 மாசம் வரைக்குமே அதிகமான வாந்தி சோர்வு இந்த இது வந்து ஒரு சிலருக்கு 4வது மாசத்துல கூட அந்த சோர்வெல்லாம் இருக்கலாம் நிறைய பேருக்கு அடிக்கடி சிறுநீர் வந்து கழிப்பாங்க ஏன்னா நம்மளோட சிறுநீர் வந்து சீக்கிரமே நிறைஞ்சிரும் குழந்தையோட வளர்ச்சி அதிகமாகிறதுனால சிறுநீர் ரொம்ப அழுத்தப்படுறதுனால நமக்கு அடிக்கடி வந்து யூரின் போவும் இதுவும் ரொம்பவே நார்மலான ஒண்ணுதான் நிறைய பெண்களுக்கு வந்து பசிக்கவே பசிக்காது நெஞ்சரிச்சல் கேஸ்டபிள் ப்ராப்ளம் இது மாதிரி கூட இருக்கும் இது எல்லாமே வந்து நிறைய ஹார்மோன் மாற்றத்தினால தான் அதிகமாக ஏற்படுது இருந்தாலும் உங்களால எதுவுமே கூட கண்டிப்பா ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாவது சின்ன சின்ன உணவுகளையாவது நீங்க கண்டிப்பா எடுத்துக்கொள்ளணும் ஒரு சில பெண்கள் இருந்து எடை வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்மளுக்கு மட்டும் சாப்பிடாம குழந்தைக்கும் சேர்த்து சாப்பிடுவோம் ரொம்ப ஒரு சில பெண்களுக்கு அதிகமான பசி எடுக்கும் இந்த வாமிட் தலை சுத்தல் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சாப்பிடவே தோணாது நல்லா பசி எடுக்கிற பெண்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால எடை ரொம்பவே அதிகரிக்கும் அதனால கார்போஹைட்ரேட் ஃபுட்டை வந்து தவிர்த்துக்கோங்க நல்ல நிறையா ஜூஸு ஃப்ரூட்ஸு கீரை இந்த மாதிரி எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது கர்ப்பகாலத்தில் இண்டகோஸில் வந்து இருக்கலாமா இருக்கக்கூடாதாங்கிறது ஒரு டவுட்டு இந்த மாதத்துலேருந்து முதல் 3 மாதம் தான் இருக்கக்கூடாது 4வது மாதத்தில் இருந்து இருக்கலான்னு சொல்கிறாங்களே நம்ம இருக்கலாமான்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் 4வது மாதம் வந்து ரொம்ப சேஃபான மாதம் தான் இருந்தாலும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது மிஸ்கரேஜ் ஆகிருந்து உங்களுக்கு குறப்பிரசவம் ஆயிருக்கு இல்லை நீங்கள் ரொம்ப லேட்டாக ப்ரெக்னன்சி ஆயிருக்கீங்கன்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் இண்டகோஸில் இருக்கணும் எல்லா கர்ப்பிணி பெண்களுமே ஒரு தடவை டாக்டரை கேட்டுக்கலாம் ஏன்னா உங்களுடைய கருவோட வளர்ச்சி எப்படி இருக்கணும் உங்களுடைய டாக்டருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ ஒரு தடவை டாக்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் எண்டோகோஸில் இருக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது நிறைய பெண்களுக்கு தடுப்பூசி வந்து போடணுமா போடக்கூடாதான்னு கூட தெரியல தேர்ட் மந்த்லேருந்தே நம்ம போடலாம் இல்லை தேர்ட் மந்த்து நீங்கள் டிடி இன்ஜெக்ஷன் போடலாட்டி ஃபோர்த் மந்த்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அது ரொம்பவே நல்லதும் கூட ஃபோர்த் மந்த்லேயே எடுத்துக்கொள்வது இன்னமும் ரொம்ப நல்லது இது வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது ஜிஹெச்சில் கூட இந்த டிடி இன்ஜெக்ஷன் இருக்குது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்கொள்ளலாம்
என்ன உணவுகள்லாம் கர்ப்பிணிகள் வந்து எடுத்துக்கொள்ளணும்னா, ஃபர்ஸ்ட் ஒமேகா த்ரீ வந்து அதிகமா இருக்கிற உணவா எடுத்துக்கொள்ளணும். ஒமேகா த்ரீ எதுல அதிகமா இருக்கும்னா, மீன்ல அதிகமா இருக்கும். பாதாம், முந்திரி இது ரெண்டுலையுமே வந்து ஒமேகா த்ரீ வந்து அதிகமா இருக்கும். மீன் வந்து நல்லா பொறிச்சு சாப்பிடாம நல்லா குழம்பா வச்சு சாப்பிடுங்க. ஏன்னா நார்மலாவே நிறைய பெண்களுக்கு நெஞ்சு கரைச்சல், இந்த பசி இல்லாம அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இந்த நேரத்துல ஆயில் ஐட்டம் வந்து சாப்பிடாதீங்க. அதே மாதிரி ஒமேகா த்ரீ வந்து பாதாம் முந்திரியில வந்து அதிகமா இருக்கிறதுனால பாதாமை வந்து பச்சையா சாப்பிடாம நல்லா ஊற வச்சு தோலை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். அந்த தோலோட சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அதிகமான செரிமான பிரச்சனைகள் வந்து அதிகமா ஏற்படலாம். இரண்டாவது பார்த்தோம்னா, அதிகமான புரோட்டீன் ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். புரோட்டீன் வந்து எதுலலாம் அதிகமா இருக்கும்னா, பருப்பு வகைகள்ல எல்லாத்துலயுமே புரோட்டீன் அதிகமா இருக்கும். பால்ல புரோட்டீன் இருக்கு, முட்டையில கூட புரோட்டீன் கூட இருக்குது. இப்ப பருப்பு வகைகள் நம்ம பார்த்தோம்னா, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொண்டைக்கடலை, மொச்சை, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு. உங்க ஊர்ல நார்மலா தட்டைப்பயிறோ இல்ல பாசிப்பயிறு கிடைச்சா கூட அதை கூட நம்ம டெய்லி வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி வேக வச்சு நம்ம சாப்பிட்றதுனால ஈஸியா நம்மளுக்கு புரோட்டீன் வந்து கிடைக்கும். ஒரு புரோட்டீன் வந்து என்ன வேலையெல்லாம் பார்க்கும்னா, குழந்தையோட மூளை வளர்ச்சியை வந்து நல்லா வளப்படுத்துறதுக்கும், மூணுல ஒரு பங்கு புரோட்டீன் இருந்தாதான் குழந்தை வந்து எந்த குறைபாடுகளும் இல்லாமல் பிறக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்தோம்னா, அதிகமான ஃபோலிக் ஆசிட் இருக்கிற உணவாக எடுத்துக்கணும். ஃபோலிக் ஆசிட் எதுலலாம் இருக்கும்னா, கீரையில், பச்சை கீரைகளில் வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்கள் ஊரில் என்ன கீரை கிடைக்கும், சிறுகீரை கிடைச்சா சிறுகீரை எடுத்துக்கோங்க, பொன்னாங்கண்ணி கிடைச்சா பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கோங்க, இல்லை நார்மலாக பசலைக்கீரை கிடைச்சா கூட கீரை எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு முருங்கைக்கீரை தான் கிடைக்கும்னா முருங்கைக்கீரை சூப்பாக கூட எடுத்துக்கலாம், இல்லை கீரையை பொரியல் மாதிரி கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். இதில் எல்லாத்துலேயுமே ஃபோலிக் ஆசிட் இருக்குது. பழங்கள் நம்ம பார்த்தோம்னா, மாதுளம்பழத்தில் அதிகமான ஃபோலிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதை தவிர நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, டெய்லி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. விட்டமின் சி அதிகமா இருக்கிற உணவா எடுத்துக்கொள்ளுங்க. விட்டமின் சி எதுல அதிகமா இருக்கும்னா, ஆரஞ்சுல அதிகமா இருக்கும், லெமன்ல அதிகமா இருக்கும், சாத்துக்குடியில அதிகமா இருக்கும். விட்டமின் சியும் நம்மளோட பாடியில இருக்கிற ஹீமோகுளோபினை வந்து எல்லா உறுப்புகளுக்கும் எடுத்து சொல்றதுக்கு இந்த விட்டமின் சி தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். விட்டமின் சியும் ரொம்பவே முக்கியமான ஒரு நியூட்ரிஷன் கூட சொல்லலாம். இதை தவிர கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம், வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு எந்த மலச்சிக்கல் பிரச்சனை உண்டாகாமல் நம்மளோட குழந்தையோட எடையை அதிகரிக்கும், குழந்தையோட வளர்ச்சியை நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களால உளுந்த களியோ அல்லது உளுந்தம்பருப்பு சாப்பாடோ, உளுந்த கஞ்சியோ இந்த மாதிரி வச்சு குடிச்சா கூட குழந்தைக்கு வந்து நல்ல எலும்புகள் வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, கால்சியம். கால்சியம் வந்து எதுலலாம் இருக்கும்னா, பாலில் அதிகமாக இருக்குது, முட்டையில் அதிகமாக இருக்குது, நல்ல சிக்கன் மட்டன் இது மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஆனால் சிக்கன் வந்து ரொம்ப ஒரு சிலருக்கு ஹீட்டை வந்து இன்டியூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் மட்டன் எடுத்துக்கலாம், ஃபிஷ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது குழந்தையோட வளர்ச்சி வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். உங்களால் எந்த அளவு பழங்கள் சாப்பிட முடியுதோ அந்த அளவு சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு நாள் இளநீர் குடிங்க. உங்களால் எந்த அளவு தண்ணீர் குடிக்க முடியுதோ அந்த அளவு தண்ணீரும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு உங்கள் பாடியில் நீர்ச்சத்தோட அளவு கம்மியாகாமல் பாதுகாத்து கொள்றதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மேக்ஸிமம் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஜூஸ் அடிச்சு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு மிக்சியில் நீங்கள் ஒரு பழத்தை போட்டு அதை சுகர் ஆட் பண்ணும் பொழுது, ஒரு சிலருக்கு சுகரே வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்கெல்லாம் வந்து பழம் சாப்பிட்றதுக்கே ரொம்ப டாக்டரை கேட்டுட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். மேக்ஸிமம் பழத்தை வந்து அப்படியே கடித்து சாப்பிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு முழு நியூட்ரிஷனும் கிடைக்கும். நீங்கள் மிக்சியில் போடும் பொழுது அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே பாதியாக மாறிடும். ஸோ உங்களால் எல்லா பழங்களையும் வந்து சாப்பிட முடியலாட்டி கூட, உங்களால் எந்த பழங்களை கடித்து சாப்பிட முடியுதோ அந்த பழங்களையாவது சாப்பிடுங்க. எந்த மாதிரியான உணவுகள்லாம் நம்ம கட்டாயம் இந்த ஃபோர்த் மந்த்தில் நம்ம எடுத்துக்க கூடாதுன்னா, டீ காஃபி. நான் எப்பயுமே ப்ரெக்னன்சி டைமில் வந்து டீ காஃபி எடுத்துக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மேக்ஸிமம் அதிகமாக டீயோ காஃபியோ அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு எடுத்துக்கோங்க. வெறும் பால் வந்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் அதே மாதிரி நல்லா ஃபுல் நிறைய, இப்போ 3 ஸ்பூன் சுகர் போட்டு நீங்கள் குடிக்கிறீங்கன்னா, அதை பாதியாக 1.5 ஸ்பூன் சுகர் போட்டு அந்த பாலை குடிக்கிறது இன்னுமே ரொம்பவே நல்லது. ஒரு சிலருக்கு ஃபோர்த் மந்த்லேயே ப்ரோட்டீன் பவுட்ரு இந்த மாதிரி கொடுப்பாங்க. மேபி உங்களுடைய டாக்டர் வந்து ரெஃபர் பண்ணாங்கன்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது இல்லை, மதர் ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி அது கூட ரெஃபர் பண்ணால் நீங்கள் அதையும் வந்து குடிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நூடுல்ஸ் இந்த மாதிரி வெளியில் சாப்பிட்ற ஐட்டம், ரொம்ப பேக்கடான ஐட்டம், ரொம்ப ஃப்ரீசரில் போட்டு அந்த மாதிரியான உணவுகளை நம்ம வெளியில் மேக்ஸிமம் மழை காலத்தில் வெளியில் விற்பனை செய்கிற உணவுகளை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். இந்த காளான், பானிபூரி இந்த மாதிரி ஐட்டத்தை வந்து முற்றிலும் தவிர்த்து கொள்வது ரொம்பவே ஆரோக்கியமானது. வெளியில் பர்கர், பீஸா இந்த மாதிரி மைதா சம்மந்தப்பட்ட உணவுகளையும் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது.
அதிகமான மெர்குரி இருக்கிற மீன்களையும் சாப்பிட்றதை நம்ம ரொம்பவே தவிர்த்து கொள்ளலாம். 4வது மாதத்தில் இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்களும் உங்களோட குழந்தையும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்